இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நிறைய வரையா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை. எங்களுக்கு வந்து நான் காலையில் எங்கள் வீட்டில் பூஜை எடுக்கலை. போன வாரமும் நான் எடுக்கலை, இந்த வாரமும் நான் எடுக்கலை. ஏன்னா போன வாரம் கொஞ்சம் பிஸியாக இருந்தது. இந்த வாரம் வந்து எங்களுக்கு கருட பஞ்சமி நோன்பு இருந்தது. அதனால் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து விசேஷம் ஆவணி ஆவட்டம் வரும். சரி, வரலட்சுமி நோன்பு ஆவணி ஆவட்டம் அப்புறம் ஏன்னா வரும் நவராத்திரி. அது வந்து அக்டோபர் மந்த்து தான் வந்து வருது. இது இன்னைக்கு கருட பஞ்சமி. அதாவது தம்பி அண்ணன்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு நாகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு கொழுக்கட்டெல்லாம் பண்ணி நெய்வேதியம். ஆனால் இன்னைக்கு நான் கொழுக்கட்டை பண்ணல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நேற்று விரதம் சரண்யா பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நேற்று வந்து தேர்ஸ்டே விரதம், செகண்ட் வீக் விரதம் சிறப்பாக முடிச்சிட்டேன் நான். ஸோ அதனால் திருப்பி எனக்கு அதே மாதிரி ஒரு டயர்னஸ் தான் இருந்தது. அதனால் இன்னைக்கு கொழுக்கட்டெல்லாம் வந்து பண்ணலை. பட் பிரசாதம்லாம் வந்து பண்ணியிருக்கோம், பாயசம்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் தோரம்லாம் வந்து கட்டிக்கணும். ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பாருங்க, பாருங்க பூவெல்லாம் வச்சு ஜிமிக்கிலாம் போட்டு காலையில் சாரி தான் வந்து கட்டியிருந்தேன். அதுக்கப்புறமா மாற்றிட்டு சரண்யாமா நீ வந்தப்போ கூட கட்டலை, காலையில் கட்டிகிட்டு இருந்தேன். ஒரு வயலட், ஒரு வயலட் கலர் நீ உனக்கு கூட கொடுத்த பின்னாடி பூ வச்சு ஒரு காப்பர் டிசைன் மாதிரி இருக்கும் அந்த சாரி. மத்தியானத்துக்கு மேலே தானே வரல, காலையில் கூட்டிகிட்டு போனேன். போயிட்டு நான் பண்ணிகிட்டே இருக்கும்போதே குழக்கட்டை பண்ணுறேன் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஃபாஸ்டிங் காலையில் இருந்தேன். அப்புறம் ஒரு அஞ்சு குழந்தை ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் இருந்து பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். நேற்றும் ஃபாஸ்டிங், நேற்று ஃபுல் டே ஃபாஸ்டிங். அதனால நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட சீக்கிரமாக சாப்பிடு, இல்லை மயக்கம் வந்துடும் இல்லைன்னா என்ன. அதனால இன்னைக்கு மத்தியானம் சரண்யா தாம்பூலம் வாங்கிக்க கூப்பிட்டேன். இப்போ சரண்யா இப்போ கூப்பிட்டுருக்கா. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொழுக்கட்டைக்காக வந்து செகண்ட் தான் வந்து தாம்பூலம். இல்லை காலையில் வளர்ந்து கொழுக்கட்டை மட்டும் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், அதிகமாக வ்ளாக்லேயே வந்து நாங்கள் கொழுக்கட்டை ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ அடுத்தடுத்து பண்டிகை வருது இல்லையா, வரலட்சுமி நோன்பு. ஒரு சில பேர் எல்லாத்துக்குமே ஆடி மாதம் வந்து கொழுக்கட்டையும் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால இந்த ப்ளாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் எப்பயுமே கிச்சனில் நின்று வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஓடிஜி பற்றி கேட்காத ஆளே கிடையாது. ஒரு 4-5 பேர் கேட்டுருவீங்க. இது வந்து அகரோடது 48 லிட்டர்ஸு. இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 100°C to 250 வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 5 ஹீட்டிங் மோட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பெருசாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கேக் வந்து பேக் பண்ணலாம். ஸோ அந்த பேக் பேன் கொடுத்துருவாங்க, பார்பிக்யூ கிரில் இருக்குது, ரோட்டிசரி ஹேண்டில் இருக்குது, ட்ரே ஹேண்டில், ரோட்டிசரி ராட் எல்லாமே நமக்கு வந்து இதில் வந்துடும். கிரில்லிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நான் அடிக்கடி கிரில்லும் பண்ணி கொடுப்பேன், பன்னீர்லாம் கிரில் பண்ணி கொடுப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி லக்ஷ்மி பூஜை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். ஆடி மாதம்னு கிடையாது, நார்மல் டேஸ்லேயும் நம்ம பண்ணலாம், நமக்கு டைம் இருந்தால். நான் காலையிலே பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ ஆடி பூரத்துக்கு வந்து நான் தனியாக வீடியோலாம் எடுக்கலை. எப்பயுமே நான் வளையல் மாலை கட்டி போடுவேன், அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால என் ஸ்டைலில் எனக்கு காமாட்சி அம்மன்னா ரொம்ப இஷ்டம். ஸோ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நிறைய வளையல். ஆக்சுவலாக அது மாதிரியும் இல்லை, இது ரெண்டு பேருக்கும் லக்ஷ்மி சரஸ்வதி அம்மன் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி போட்டேன். அப்புறம் என்கிட்ட நிறைய அம்மன் படம் கிடையாது, அதனால இருக்கிற வளையல் எல்லாம் சேர்த்து ஒரு இது மாதிரி கட்டும்போது இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். வந்தா இப்ப கோயிலெல்லாம் அப்படியே வளையல் வளையலா செட்டு செட்டா போடுவாங்க, கோத்துருவாங்க கோத்துருவாங்க. அப்படியே அவங்க நிறைய வந்து வாங்கி கொடுக்கறதுனால நம்ம வீட்டுக்கு அப்படின்னு பண்றதுனால இந்த மாதிரி. ஸோ அதை அப்படியே வச்சுட்டேன். இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா நவராத்திரி அப்போ எல்லாருக்கும் வந்து வச்சு கொடுத்துருவேன். நீயுமே அந்த மாதிரி பண்ண. ஸோ அது வந்து நம்ம போட்டே வச்சிருக்க கூடாது. வளையல் மாலை நம்ம தனியா போடலாம், இது ஆடி பூரத்துக்கு போடுறது இல்லையா, எல்லாருக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். இது வந்து மிக்சட் அளவுல தானே நம்ம வாங்குவோம். ஸோ ஒரே அளவுலேயே வாங்கினா
ஒரு ஒரு அம்மனுக்கும் ஒரு ஒரு அளவுல நம்ம வந்து மாலை கட்டி போட்டா எல்லா சைஸ் கைக்கும் நம்ம கொடுக்கலாம். 2 6 2 4 2 8 2 10 அந்த மாதிரி 4 ஜோடி வாங்கிக்கிட்டு எல்லாருக்கும் கொடுப்பேன். அதனாலதான் இது வந்து நவராத்திரி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆடி மாசம் ஃபுல்லுமே நான் கயட்டமாட்டேன். கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவுலேயும் செய்யலாம், இல்லை பச்சரிசி ஊற போட்டும் செய்யலாம். இது வந்து எங்கள் மாமியார் கொடுத்தது, அரிசி மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுத்தாங்க, அதுலேருந்து தான் நான் இப்போ பண்ணுறேன். அதில் வந்து இப்போ ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு கப் எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு 1/4 கப் கூட போட்டேன் நான். எதுக்கு ஜலிக்கிறேன் அப்படின்னா, மாவு வந்து அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஏன்னா இந்த குருணெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நம்ம இந்த குழி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி அங்கங்கே வந்து நிரடு தட்டிகிட்டே இருக்கும், நமக்கு சரியாக வராது. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னொரு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ கூட கொஞ்சம் மாவு சேர்க்கறதுனால ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா, கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு சிட்டிக உப்பு அப்புறமா எண்ணெய் இதை போட்டுட்டு நம்ம ஜெலிச்ச மாவு அப்படியே நம்ம கலரினோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பச்சரிசி ஊற போட்டு செய்கிறீங்க அப்படின்னா அரைக்கும் போதே ஒரு 2 மணி நேரம் கிட்ட பச்சரிசி ஊற போட்டு அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் நல்ல நீர்க்க இருக்கணும், தண்ணியாக ஊற அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கிண்டி பண்ணலாம். அது மாதிரி நான் ஒரு நாள் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து வரட்டு மாவில் பண்ணுறது. அரிசி மாவு வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம், அது உங்களோட சௌரியம்தான். இப்போ இந்த மாதிரி அப்படியே ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அந்த கை பொறுக்கிற அளவுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதில் தான் வந்து எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா அந்த மணியா கொழுக்கட்டை பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து மித்தனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க வந்து பருப்புலாம் போட்டு செய்வாங்க, ஆனால் மித்தன் குட்டிக்கு சும்மா நான் வந்து மஞ்சள் தூள் காரப்பொடி அதெல்லாம் போட்டு வந்து அவனுக்கு பண்ணி கொடுப்பேன். இப்போ வந்து நான் அப்படி தொட்டு பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்து அப்படியே வந்து தட்டில் கொட்டி நான் ஆற வச்சுடுவேன். இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும், ஏன்னா மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. அப்படியே வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து பண்ணுறதுக்கு வராது. இப்போ இதை நான் அப்படியேவும் விட மாட்டேன், கொஞ்சம் வந்து கை தொட்டு சூடு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஆனால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே பெரட்டி பெரட்டி நல்லா வச்சுடுவேன். ஏன்னா நான் மாவு வந்து நிறைய பிசைஞ்சிட்டேன், நான் நிறைய ஒரு 30-40 கொழுக்கட்டைக்கிட்ட இது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப நாளாக வந்து செய்யணும் அப்படின்ட்டு செய்கிறேன் அப்படின்னா நான் நிறையா தான் செய்வேன், எப்பயுமே கொஞ்சமாலாம் வந்து மாவு போட மாட்டேன். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டவல் அதை நல்லா வந்து ஈரம் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும், ரொம்ப விடக்கூடாது, இது கரையணும் அவ்வளோதான். இப்போ நீங்கள் நல்லா வந்து தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டியும் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா நாட்டு வெல்லம் அப்படிங்கிறதுனால இதில் குப்பை மண்ணெல்லாம் இருக்காது. ஸோ அதனால நான் அப்படியே தான் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும், கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காவை சேர்த்துக்க வேண்டியதான். துருவி வச்சுருந்த தேங்காய் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே கொழுக்கட்டைக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன், ஃப்ரெஷ்ஷாக துருவி அப்படியே போட்டுருவேன். இப்போ இது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்ருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூரண பதமே எனக்கு தெரியாது, இப்போ கரெக்டாக நான் பண்ணுறேன். இப்போ அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 கப்பு தேங்காய், 1 கப்பு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டேன். இது நல்லா வந்து கலக்கிட்டே இருக்கக்கூடாது, கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கமர்கட்டு மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா கொஞ்சம் நமக்கு கெட்டி ஆகிடும். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், நான் 2 ஏலக்காவை அப்படியே இடித்து போட்டிருக்கேன். இப்போ நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு வந்து நான் ஈர துணி போட்டதுனால உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நான் இப்போ நான் கொழுக்கட்டை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ இதுக்கு வந்து சொப்பு பண்ணுறதுக்கு ஒரு சில பேருக்கு வராது. எனக்குமே ஃபஸ்ட்டு வந்து வரல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைமில் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, மாவை நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டையாக்கிப்பேன். ஆக்கிட்டு இதில் வந்து பூர்ணத்தை வச்சுட்டு அப்படியே சொப்பு மாதிரி அப்படியே சேர்த்துருவேன். அப்படி தான் நான் பண்ணுவேன். எங்கள் அவ்வா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இதில் என்ன பதம் அப்படின்னா, அந்த வெள்ளையாக மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே வெளியில் தெரியணும் லைட்டாக. அந்த பூர்ணம் வந்து உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு இன்னும் வரலைங்க. ஏதோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இதுவே வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு தடி ஆகிடுச்சின்னா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. இப்போ சொப்பு வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி நல்லா மெதுவாக தட்டிட்டு உள்ளே அப்படி கைவிட்டு கொஞ்சம் குடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சொப்பு மாதிரி வந்துடும். அதில் பூர்ணத்தை வச்சுட்டு அப்படியே மேலே குமிழ் பண்ணிடணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து அச்சுலாம் விற்கிறாங்க, ஆனால் மாவு வந்து நமக்கு நிறையா எடுக்கும். அச்சில் வந்து செய்கிறோம் அப்படின்னா வெள்ளை மாவு நிறையா வைக்கணும். அதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம கையில் செய்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுடுவேன். எனக்கு பண்ணி பண்ணி பழக்கம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன். அந்த சொப்புலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும் எனக்கு. கொஞ்சம் அங்கங்கே வந்து நமக்கு லைட்டாக அந்த கிழிஞ்சிருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு மேலே அந்த குமிழ் பண்ணும்போது அப்படியே சேர்த்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும், அவ்வளோதான். இப்போது ஒரு 10-11 கொழுக்கட்டை வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சு சுவாமிக்கிட்ட நைவேத்தியம் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா மொத்தமாக செஞ்சுப்பேன். அப்படி தான் நான் எப்பயும் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு வந்து நமக்கு டைம் எடுக்கும். நீங்கள் வந்து இட்லி குக்கரில் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி கொழுக்கட்டைக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மாவு மிச்சம் இருந்தது, பூர்ணம் வந்து சரியாக போயிடுச்சு. ஸோ மீதம் இருக்கிற மாவில் மணியாங்கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அது வந்து பண்ணேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா கொழுக்கட்டை இருந்தது, அதனால் ஒரு 35-40 கிட்டே வந்துருச்சுங்க. நான் வந்து இவ்வளோ தான் கணக்கு பண்ணிடலாம், நான் வந்து வைக்கலை. நான் மாவு வந்து அவ்வளோ ஆயிடுச்சு, நிறைய போட்டுட்டேன் நான், கரெக்டாக இருந்தது. இப்போ அந்த மணிமணியாக உருட்டியிருக்கேன்ல, அதையும் வந்து அப்படியே நான் இட்லி தட்டிலேயே வச்சுடுவேன். கரெக்டாக நம்ம இட்லி வந்து பாயில் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருக்கணும்னு இல்லை. நல்லாவே சாஃப்டாக இருந்தது மாவு, அது நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா அந்த பூர்ணம் வந்து அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக 10 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடணும். எங்கள் பாட்டி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. எங்கள் பாட்டின்னா நீ நல்லா தான் பண்ணுற அவ்வா வந்து அப்பாவோட அம்மா. அவங்க வந்து அப்படி மிஷின் மாதிரி கட 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 கடன்னு அந்த உருட்டுறது இருக்கு பாருங்க. ஆமாம், வந்து ஒரு 30 கொழுக்கட்டை நிறைய இருக்கு, அடியிலயும் இருக்கு. நான் எங்க போனாலும் என்னைய போ, அவங்க அம்மா அங்க போனா திரும்பி அம்மா, அவங்க அம்மா இங்க போனா திரும்பி அம்மா. ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஆனா அழறோம் பாத்தீங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வரப்போகிற பெரிய பண்டிகை என்ன அப்படின்னா நவராத்திரி தான். ஸோ நவராத்திரிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு இது அதாவது நான் பண்ணணும் அப்படின்ட்டு எங்கள் மாமியார்கிட்ட ரொம்ப வற்புறுத்தி கேட்டு எடுத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் அது. ஏன்னா எங்கள் மாமியார் வீட்டில் வழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்டு ஒரு 4-5 இயர்ஸாக ரொம்ப வெற்றிகரமாக வச்சிட்ருக்கேன். இந்த வருஷமும் அந்த மாதிரி ரொம்ப நல்லபடியாக எல்லாம் அமையணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. ஏன்னா அந்த 9 டேஸ் வந்து நமக்கு பயங்கர ஸ்டாமினா வேணும், ஸ்ட்ரென்த் வேணும், பூஜை பண்ணணும்,
நிறைய பேர் வருவாங்க, எல்லாருக்கும் வந்து விதத்தில் பார்க்க வச்சு கொடுக்கணும். ஏன்னா வீட்டு வேலையும் இருக்குது, பூஜை வேலை இருக்குது, சுண்டல் செய்யணும், எல்லா வேலையுமே இருக்குது. ஆனால் சூப்பராக பண்ணிடுவேன் எல்லாமே. ஸோ மீதம் இருக்கிற மாவில் அந்த மணியா கொழக்கட்டை பண்ணேன்ல, அதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரப்பொடி அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவேன். இந்த ரெண்டு ரெசிபியுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.